உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் வருக என்று வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டின் பொது காலம், 30 ஞாயிற்குரிய திருவழிபாட்டு வாசகங்களை நாம் கலந்துரையாடி தெளிவு பெறுவோம். இன்றைய நற்செய்தி மார்க் நற்செய்தி 10:46-52 முடிய உள்ள வசனங்கள். எரிகோவில் பார்வையற்றவர் ஒருவர் நலம் பெறுகிற அருமையான ஒரு நிகழ்வு. 4 நற்செய்தி நூல்களிலே 4 பார்வையற்றோர் நலம் பெறும் நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. எரிகோவில் பார்வையற்றவர் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட மார்க்கு 10:46 வசனம். அடுத்து பெத்சாயிதாவில் பார்வையற்றவர் மார்க்கு நற்செய்தி 8 மேலும் நமக்கு எல்லாம் நன்கு தெரிந்த எருசலேமில் பிறவியிலேயே பார்வையற்றவர் யோபான செய்தி 9. இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டிருப்பது எரிகோவில் பார்வையற்றவர் நலம் பெறுதல். பார்வையற்றோர் நலம் பெறுகிற அந்த நிகழ்வு மெசியா கால அறிகுறிகளில் ஒன்றாகும். மெசியா வந்திருக்கிறார், மெசியா நமக்கு வாழ்வு தரப்போகிறார். அந்த மெசியா வந்ததன் அடையாளமாக பார்வையற்றவர் நலம் பெறுகிறார். இந்த நிகழ்ச்சி நமக்கு நல்ல படிப்பினையை கற்றுத்தருகிறது. நிறைய பேர் பார்வையோடு இருக்கிறார்கள், ஆனால் அவர்களிடத்தில் அகப்பார்வை இல்லை. ஆனால் பார்வையற்றவர் அகப்பார்வையோடு ஆண்டவரை கண்டுகொள்கிறார். அது என்ன என்பதை நாம் வார்த்தைக்குள் சென்று தியானிப்போம். இதை ஒரு பக்கம் வல்ல செயலாகவும், இன்னொரு பக்கம் நீங்க அகப்பார்வை என்று குறிப்பிட்டீர்கள். அதோடைய அடிப்படையில் பார்க்கும்போது இதை ஒரு உருவகமாகவும் பார்க்கலாம். ஸோ ஒரே நேரத்தில் இது ஒரு உவமை என்றும் ஒரு வல்ல செயல் என்றும் கருதப்படுகிறது. இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, மற்ற பகுதிகளிலிருந்து இந்த பார்வையற்றோர் பார்வை பெறுகின்ற பகுதி என்ன வித்தியாசம்னா, சென்ற வாரம் தான் நம்ம வாசித்தோம், அந்த செபதையின் மக்கள் ஒருவர் உலப்பக்கம் இடப்பக்கம் அவங்க டிசைபிள்ஷிப் சீடத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் எப்படிப்பட்ட சீடராக மாற வேண்டும் என்பதை பார்வையற்றவர் பார்வையடைந்து சீடராக மாறினார், ஆனால் பார்வையுள்ளவர்கள் பார்வையிழந்து சீடத்துவத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை உணர்த்துவதாக ஒரு கருத்து இருக்குது. இன்னொன்று பெயர். இந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பா திமேயு. அந்த திமேயு, சன் ஆஃப் திமேயுஸ் என்று சொல்லுவார்கள். இந்த திமாவோ என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் ஹானர், மரியாதைக்குரியவருடைய மகன். ஆனால் மரியாதைக்குரியவருடைய மகன் எங்கே இருக்கிறான்? பார்வையற்றிருக்கிறான், வழியோரம் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அப்போ அந்த பெயரிலேயே ஒரு அருமையான விளக்கத்தை மார்க் நச்சதியார் வைக்கிறார். அது இல்லாமல் மார்க் நச்சதியாளர் வந்து யூஸ்வலாக வந்து பெயரை கொடுப்பவர் கிடையாது. ரெண்டே ரெண்டு இடத்து தான் பெயர் சொல்லியிருக்கார், யாயிருனுடைய மகள் என்று இருப்பார், அடுத்த நேரத்தில் வந்துட்டு பார்த்திமே குருடன் என்று சொல்லுவார். ஏன்னா இந்த இடத்துல பெயரை குறிப்பதன் வழியாக அத்தன்டிசிட்டி, இந்த புதுமை இயேசுவின் வழியாக நடந்திருக்கிறது. அதற்கு உதாரணம் பார்த்திமேயும் பார்வையற்றவர் கடைசியில் எப்படி ஆண்டவரை பின்தொடர்கிறார். அருமையாக இந்த எழுதிட்டு போகிற விதம், எழுதியிருக்கிற விதம், அதை படிக்கிறவர்கள் ஒரு 46-52 தான், சின்ன வாசகம்தான். அதை படித்து முடிச்சுட்டு அதனுடைய விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறப்ப, அப்பா இப்படி ஒரு வல்ல செயல்களை ஆற்றியிருக்கிறார் நம் ஆண்டவர் என்று சொல்லி ஒன்று நம்பிக்கை பலப்படும், இன்னொன்று என்னுடைய பார்வையில் தெளிவு கிடைக்கும் என்பதை மையமாக வைத்துதான் இன்னைக்கு வாசகம் அமைந்திருக்கிறது. கடவுள் வந்து எவ்வளவு ஆற்றலானவர் அப்படிங்கிறத நீங்கள் அந்த 3 விதமாக சொன்னீங்க. கடவுள் ஒரு பக்கம் காண்கின்ற தெய்வம், இன்னொரு பக்கம் கேட்கின்ற தெய்வமாக இருக்கிறார். நம்ம மக்களுடைய கூக்குரலை கேட்கிறவர். இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டிலேருந்தே அதை பார்க்குறோம், என் மக்களுடைய கூக்குரலை நான் கேட்கிறேன், மோயிஸ்ன்னு அனுப்புகிறார். அது மாதிரி இங்கே அவ்வளோ பெரிய க்ரௌடு, நான் சொல்கிறாங்க அந்த எரிக்கோ எருசலேமை நோக்கி இருக்கிற அந்த பகுதியில் போகிறப்ப எல்லாரும் திருப்பயணிகள் போகிற இடம் அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய க்ரௌடு இருக்கிற அந்த கூட்டத்தின் மத்தியில் எவ்வளோ சலசலப்பு, எவ்வளோ பேச்சு சத்தம், ஆனால் அதன் மத்தியில் இயேசு நின்று அவர் குரலை கேட்டு அந்த கூக்குரலுக்கு பதில் தருகிறார். எரிகோ ஒரு பழமையான நகரம், உலக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நகரம். நம் பழைய ஏற்பாட்டிலே எரிகோ நகரத்தை பார்க்கிறோம். பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டுக்குள் நுழைகிற அந்த வேளையிலே யோசுவா ஆர் ஜோர்தானை கடந்து முதலாவதாக அவர் பிடித்த நகரம் எரிகோ என்கிற பதிவினை பார்க்கிறோம். ஒருவேளை அவர் ஆயி நகரத்தை தான் முதலில் பிடித்திருக்கலாம். ஆனாலும் எரிகோ மிக முக்கியமான ஒரு பெருநகரம் என்பதால் அதன் மீது கொண்ட வெற்றி சிறப்பாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அந்த பகுதி வந்து பலஸ்தீன ஒரு பகுதியாக அது இருக்கிறது. இன்றைக்கும் அது ஒரு செழிப்பான பகுதி. அப்போ அந்த நாளில் அது ஒரு செழிப்பான பகுதி. அந்த இடத்திலே சுங்கச்சாவடி எல்லாம் இருந்தது. வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் வருகிறவர்கள் அதை கடந்து அவர்கள் வரி கட்டிவிட்டு தான் அவர்கள் இன்னொரு புறத்துக்கு செல்லுதல் வேண்டும். ஆகவே ஒரு செழிப்பான நகரம்.
ஆனால் செழிப்பான நகரத்திற்கான ஒரு முரண்பாடு, அங்கே தெருவில் ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்திருக்கிறான் என்பதுதான். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய செழிப்பு இவனுடைய இந்த பரிதாப நிலையை போக்கவில்லை. அங்கிருக்கிற அரசு அதை கண்டுகொள்ளவில்லை, அங்கிருக்கிற அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை, அங்கிருக்கிற சமூகம் கண்டுகொள்ளவில்லை. ஆனாலும் இவன் வாழ்க்கையில் இயேசு வர வேண்டும் என்று இருக்கிறது. அது நம்முடைய கண்களை அகலவே திறக்க வைக்கிறது. இயேசு என்ற கதைமாந்தர், இரண்டாவது கூட்டம், மூன்றாவதாக இந்த பார்வையற்ற நபர். இங்கே கூட்டம் என்பது வழக்கமாக மார்க் நற்செய்தியில் பெரும்பாலும் சீடத்துவத்திற்கு ஒரு தடையாக இருக்கும், சீடத்துவத்திற்கு தடை. ஆனால் இங்கே தடையாக மட்டுமல்லாமல் அந்த தடையை மீறி அவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கும். ஸோ முதல்ல இயேசுவே தாவீதின் மகன் எனக்கு இறங்கும் என்று கத்த தொடங்கும் போது பலர் அவரை அதட்டினர் என்று நம்ம கூட்டம் முதல்ல தடையாக இருக்குது. ஆனால் இதை நாம் எப்படி பார்க்கலாம்? இந்த கூட்டம் ஒருவேளை தொடக்க கிறிஸ்தவர்களுக்கு இந்த கூட்டமே ஒரு சில நேரங்களில் இயேசு இப்படி தான் யாருக்கு சொல்ல வேண்டாம் என்ற ஒரு உருவகமாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அடுத்து பின்னால் அதே கூட்டமே துணிவுடன் எழுந்து வாரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அங்கே முதல்ல இவருடைய அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை அறிக்கை செய்கிறார். தந்தை அவர்கள் குறிப்பிட்டது போல இயேசுவை பார்த்து கொண்டே இருந்தவர்கள் அவர் யார் என்று அறியவில்லை. ஆனால் இயேசுவை பார்க்காத ஒருவர் அதை ஒரு நம்பிக்கை அறிக்கை செய்கிறார். அந்த வகையில் இந்த நபரை முன்னிறுத்துகிறார். இயேசு என்ற நபர் முழுக்க முழுக்க இரக்கம் தரக்கூடிய, இரக்கம் காட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பதை பார்க்கிறோம். இரண்டு பார்வையற்றோர் பார்வை பெறுகின்ற நிகழ்வை மார்க் நச்சி அதில் எழுதியிருப்பார். நம்ம ஏற்கனவே சொன்னது போல 8:22-26 வரைக்கும், அதன் பிறகு முடியும் பொழுது 10:46-52. இதற்கு இடைப்பட்ட பகுதிகள் எப்படிப்பட்ட பகுதிகள் என்றால், அந்த முதல் பார்வையற்றோர் பெட்சாயிதாவில் பார்வையற்றோர் பார்வை பெறுதலுக்கு பிறகு இயேசுனுடைய சாவை முதல் முறை அறிவிப்பார். அப்போ ஏறக்குறைய இந்த 10 வர வரைக்கும் 3 அதான் நம்ம பல முறை அதை இந்த வாரங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை வாசகங்களில் 3 அறிவித்திருக்கிறார். 3 எதிர்ப்பு வெளியில இருந்து வரல, அவருடைய சீடர்களிடமிருந்தான் வருகிறது. பேதுருவாகட்டும், யார் பெரியவர்னு சண்டையிடுவதாகட்டும், செபதையின் மக்கள் ஆகட்டும், அப்போ இந்த எதிர்ப்பு எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியில் முடிக்கும் பொழுது இந்த ஒரு நிகழ்வோடு முடிப்பார். அப்போ பார்வை பெற வேண்டியவர்கள் யார் என்றால், இந்த நம்பிக்கை குறைந்த, பதவி ஆசை பிடித்த, அதே நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாத சீடர்கள், அவர்களுக்கு தான் பார்வை தேவை. இந்த உணர்த்து மன்னமாக இருக்கு. அவர் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியோரம் அப்படின்னு இருக்கு. அந்த வழியோரம்ங்கிறதே ஒரு சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார், அது ஒரு இன்னொரு விஷயம். அப்போ வந்து பர்சனலாக தன்னிலையில் அவர் வந்துட்டு அடுத்தவரை சார்ந்திருக்கிறார், அதுதான் பிச்சை. பிச்சை எடுக்கிறவங்களுடைய மனநிலை என்னென்னா, நான் என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீ மற்றவங்க தான், நீ தான் எனக்கு சப்போர்ட். அப்போ மனிதர்கள் நம்ம எல்லாருமே பல்வேறு இடத்துல ஒரு அடுத்தவர்களை சார்ந்து தான் இருக்கிறோம். அந்த சார்பு நிலையை ஒரு படம் பிடிச்சு காமிக்கிற மாதிரி இருக்குது அந்த பிச்சை எடுத்தல். இன்னொரு பக்கம் வழியோரம், அவரை உட்கார வைக்கிற இடமே அவன் அலௌடு இல்லை, ஊருக்குள்ளே அலௌடு இல்லை அப்படிங்கிறப்ப அந்த சமூகம் என்ன செய்யுது? நீங்கள் அழகாக சொன்னீங்க, அந்த அரசாங்கம், அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவ்வளோ வசதியான ஊரில் இருந்துமே கண்டுக்கலை. இதெல்லாமே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு விடுதலை இறைகள்ங்கிற மாதிரி யோசித்தோம்னா, நம்ம மக்களை நம்ம பங்குலேயும் சரி, நம்ம ஊர்லேயும் சரி, எங்கே யாரை எப்படி வச்சிட்ருக்குறோம், அடுத்தது சார்ந்திருக்கிற மனிதர்களாக இருக்கிறவங்களுக்கு நம்ம எந்த இடத்த தர்றோம், அவங்களுடைய குரலை கேட்குறோமா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அதட்டுறாங்க. அது சும்மா போய் அமைதியாக இல்லை, அதட்டுகிறார்கள் அப்படிங்கிறப்ப பவர் பிளேஸ் யார், ஏன் ஒரு அவரோ ஒரு மனிதர், இவரோ ஒரு மனிதர், ஆனால் அந்த அதட்டுதலை வந்துட்டு அடுத்த ஒரு காரணியை காட்டுதான். சமூகத்தில் எல்லா உடல் அளவுள்ள நலமோடு இருக்கிறவர்கள் மாற்றுத்திறனாளிகளை சற்று ஒதுக்குதல் அல்லது ஒடுக்குதல். நம்முடைய திருவை பார்வையற்றோர் பள்ளிகளை நடத்துகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளிகள், உறைவிடங்கள், புகலிடங்கள் இவைகளையும் நடத்துகிறது. இதில் பணியாற்றுகிறவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை நாம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய திருப்பணியை அவர்கள் ஆற்றுகிறார்கள். ஆனாலும் இன்றைக்கும் தெருவிலே நிறைய பார்வையற்றவர்கள் அலைந்து திரிவதையும், மாற்றுத்திறனாளிகள் பிச்சை எடுப்பதையும் நாம் பார்க்கிறோம். அவர்கள் மீது நம்முடைய கரிசனை என்ன என்பது இந்த பகுதி நமக்கு வைக்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. அவர்கள் பார்க்கிற பொழுது அவர்கள்ட்ட நம்ம கூப்பிட்டு கேட்குறவனுக்கு என்ன வேணும், அவன் கேட்பான், ஒரு சட்டை கொடுங்க, இல்லை எனக்கு 100 கொடுங்க, ஒரு வேளை சாப்பாடு கொடுங்க, அதுக்கு மேலே அவனுக்கு கேட்கவும் தெரியாது. ஆனால் இங்கு கொடைவள்ளல் இயேசு வாழ்வே கொடுக்கிறார். நம்ம வந்து கொடுக்குற 5-10 அல்லது 50 1 அவன் வாழ்ந்து விட போவதில்லை. நாம் நிறைய நேரம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மனிதருக்கான வாழ்வை நாம் கொடுக்க அழைக்கப்படும். அப்பொழுதுதான் மெசியாவினுடைய காலம் வருகிறது. அப்போதுதான் மெசியா
அரசாடுகிறார். அப்பொழுதுதான் மெசியாவினுடைய அந்த தன்மை நமக்கு புலப்படுகிறது. ஆகவே இது ஒரு நல்ல படிப்பினையை நம்முடைய மெய்ப்பு பணி வாழ்வுக்கு சூட்டி காட்டுகிறது. சமூகவியல் அடிப்படையில் தந்தை குறிப்பிட்டது போல, எப்படி ஒரு சமூகம் ஒரு மாற்றுத்திறனாளியவோ அல்லது வலுவற்றவரையோ பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு அவர்களையும் இந்த வல்ல செயலில் இன்வால்வ் பண்ணுறார். அவரை கூப்பிடுங்கள், யார் அதட்டினார்களோ அவரை வைத்தே அவரை கூப்பிடுங்கள் என்று அழைக்கிறார். அவரை நேரடியாக கூப்பிடாமல் அவரை கூப்பிடுங்கள் என்று அழைக்கிறார். இன்னொரு பக்கம் அருட்தந்தை அவர்கள் குறிப்பிட்டது போல, ஆன்மீக வாழ்வில் இறைவேண்டல் என்பது கடவுளுடைய கவனத்தை எப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் ஈர்க்க வேண்டும். ஸோ இதற்கு வந்து ஒரு பெரிய கையறு நிலை, ஹெல்ப்லெஸ் சிட்டுவேஷன், இதை விட்டுட்டா வேறு வழியே இல்லை அவருக்கு. அதான் அதை டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தட் சிட்டுவேஷன் டு மேக் யூஸ் ஆஃப் காட். அதை நம்ம எந்த அளவுக்கு அது கடவுள் மேலே உள்ள தாகம் நமக்கு இருக்குங்கிறத நம்ம ஆய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கலாம். இங்கே தொடர்ந்து அவர் கூப்பிடுங்கள் என்று சொன்ன உடனே உடனடியாக மார்க் 3 வினை சொற்களை பயன்படுத்துகிறார். மேலுடை எரிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். ஸோ அவற்றிருந்து அந்த ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி, அதையும் வந்து தூக்கி எறிகிறார். மேலுடைய தூக்கி, அது வந்து அவருடைய பழைய காலத்தை அல்லது பழைய வாழ்க்கையை தூக்கி எறிவதாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக அவர் அடுத்ததாக குதித்தெழுந்து அவருடைய ஆர்வம். மூன்றாவதாக இயேசுவிடம் வந்தார். அந்த தேடலுடைய நிறைவை நம்ம பார்க்குறோம். இன்னொன்று இதில் பார்க்குறப்ப இயேசு நின்று, அது ரொம்ப முக்கியம். எல்லாருமே வந்து இயேசுவை தொடணும்னு நினச்சிருப்பாங்க, இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்கணும், இயேசு இப்படியாவது என் கூட பேசணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த கூட்டத்தின் மத்தியில் ஏதோ ஒரு மூலையில் கத்தி கொண்டிருந்தவனுடைய குரலை ஆண்டவர் கேட்கிறார். இயேசு நின்று, எசையா சொல்வார் 59:1, உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்காதவாறு என்னுடைய காதுகள் மந்தமாகிவிடவில்லை. அப்போ நின்று அவரை கூப்பிடுங்கள் அப்படின்றப்ப, ஏன்னா மார்க்கு எப்படி இயேசுவை கட்டமைக்கிறார்னா, பலவீனர்களுடைய குரலை கேட்கின்றவர் ஆண்டவர். நம்ம பல இடங்களில் பார்க்கலாம், அதாவது 5 பெரும்பாடுள்ள பெண் குணமடைதலாக பார்க்கலாம், அல்லது 5 இந்த கிணசிரியத்தில் பேய் பிடித்தவராக இருக்கலாம், அல்லது நோயாளிகள் 6 கூட்டிகிட்டு வரதாக இருக்கலாம், கணானய பெண்ணாக இருக்கலாம், 7 10 சிறு குழந்தைகளாக இருக்கலாம். எல்லாருமே இயேசு வந்துட்டு அவர்களை அவரோடு நின்று அந்த இயேசுவை அப்படித்தான் அவன் காட்டுறாரு. அது பிறகு நீங்கள் சொன்ன அருமையான வார்த்தை, மேலுடையை தூக்கி எறிந்து விட்டு. அது அவன் வந்துட்டு மேலுடைன்றது இந்த வாழ்வாதாரமே அதுதான், ஏன்னா அதை வச்சு தான் பிச்சை எடுப்பாங்க. அப்போ இவ்வளவு நேரம் எனக்கு எது வந்து சோறு போட்டதோ, எது முக்கியம் நினச்சனோ, அது முக்கியம் அல்ல, என்னை கூப்பிடுகின்ற ஆண்டவன் முக்கியம். அது இந்த இதில் படித்து பார்த்தா தெரியும், மேலுடையை தூக்கி எறிந்து விட்டு துள்ளி குதித்து, அது வரைக்கும் எனக்கு புரியுது, ஆனால் அடுத்த வார்த்தை என்ன இருந்திருக்கணும், அவர் மக்கள் அவரை இயேசுவிடம் கூட்டி வந்தார்கள் அப்படிதான் இருக்கணும். ஆனால் அதில் ஆங்கிலத்தில் படிக்கிறப்ப த்ரூ ஹிஸ் கார்மெண்ட் ஜம்ப்ட், அதே சமயத்தில் வந்துட்டு ஹி ஸ்ப்ராங் அண்ட் ஹி ரேன் டுவர்ட்ஸ் ஹிம் அப்படின்னு இருக்கும். அப்போ ஓடி வருகிறார், எப்படி சாத்தியம் அது? எப்படி அது? சில நேரங்களில் ஒருவேளை மார்க் எதையாச்சும் எழுதியிருப்பாரா? அப்படி கிடையாது. இயேசு கூப்பிடுகிறான்றதே அதே ஒரு புதுமையினுடைய வல்ல செயலாக தான் இருக்கும். அப்படி கூட அது மார்க் நட்சத்திரம் எழுதியிருக்கலாம். இந்த ஒரு அருமையான பகுதியை படிக்கும்பொழுது தான் இப்போ அந்த மார்க் அந்த பார்த்திமை குருடன், இப்போலாம் தந்தையர்கள் சொன்னது போல் வழியோரம் இருந்தான், வாழ்வாதாரம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, மக்களினுடைய இதிலேருந்து ஒருவேளை ஒதுக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், ஓரங்கட்டப்பட்டவன், அப்படி ஒரு சூழ்நிலையிலிருந்து இயேசு கூப்பிட்றானோன்னு அவனுக்கு எல்லாமே திருப்பி கிடைச்ச மாதிரி. அதனால மேலுடைய தூக்கி அறிஞன், எனக்கு எது தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் போதும், அவர்கிட்ட போனால் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு பாருங்களேன். அதுதான் அந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். காசுக்கு தேவையான ஒரு மனுஷன் இத்தனை நாள் காசை தான் எல்லாத்துட்டையும் கேட்டுட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் ஏசு, அவருக்கு நல்லாவே தெரியுது யார் அவருடைய என்ன இல்லை என்று, ஆனாலும் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? இந்த இடத்துல ஐ திங்க் சாய்ஸ் வந்து நம்மள்கிட்ட விடுறார். நம்ம எதை விரும்புகிறோம், எதை கேட்குறோன்னு பார்க்குறாரு. இவர் ஒன்று எனக்கு கொஞ்சம் காசு தாங்க, எனக்கு ஒரு பொழப்பு தாங்கங்கிறதெல்லாம் இல்லை, எனக்கு பார்வை வேண்டும், எனக்கு பார்வை வேண்டும்னு இதுவரை வேறு யார்ட்டையும் கேட்டே இருக்க மாட்டார். ஏன்னா அந்த பார்வை கொடுக்குற ஆற்றலும் அருளும் மனிதரிடம் இல்லை, இந்த மனிதரிடம்தான் உள்ளது, இந்த மனிதனாகிய கடவுளிடம்தான் உள்ளதுங்கிற நம்பிக்கை. அப்போ கடவுள்கிட்ட போய் நம்ம எதை கேட்கணுமோ அவருடைய ஆற்றலுக்குரியதை கேட்கணும். நம்ம சின்ன சின்ன விஷயங்களை பெட்டி திங்ஸை போய் நம்ம நிறைய மன்றாட்டாக வச்சுட்டுருக்குறோம். ஆனால் கடவுளிடம் நாம் கேட்க வேண்டியது அவர் ஆற்றல் ஒரு பார்வை தருகிறார். பார்வை என்னன்னா உலகத்துக்கே உரிய நம்முடைய ஞான பார்வை. பழைய ஏற்பாட்டில் கடவுள் வல்ல செயல் செய்ததற்கும் புதிய ஏற்பாட்டில் வல்ல செயல் செய்வதற்கும் ஒரு வேறுபாட்டினை அந்தோணியார் பதிவு செய்கிறார். பழைய ஏற்பாட்டில் கடவுள் வல்ல செயல் செய்வார், பிறகு மக்கள் கடவுள் மீது அவர் பெரியவர் என்று அவர் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அது பழைய ஏற்பாட்டு பாணி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கடவுள் மக்களிடத்தில் நம்பிக்கையை எதிர்பார்ப்பார். அந்த நம்பிக்கையை இரட்டிப்பாக்க வேண்டும். அந்த நம்பிக்கை 2 ஆன பிறகு அவர் வல்ல செயல் செய்வார். ஆகவே வல்ல செயல் புதுமை வேண்டும் என்றால் நம்மிடத்திலே நம்பிக்கை வேண்டும்.
கடவுள் செய்து விட்டு போகலாம். அந்த புதுமைதான் உலகமே இருக்கிறது. ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு பூவும் நமக்கு அதை சுட்டி காட்டுகிறது. நாம் அதை விந்தையாக பார்ப்பதில்லை. ஆனால் நம்முடைய நம்பிக்கை பெருகினால்தான் அது வரும். ஆகவே தான் நீங்கள் அழகாக குறிப்பிட்டீங்க. அவர் கேட்கிறார் உனக்கு என்ன வேண்டும் என்று. இந்த இடத்தில் தான் அவர் எங்கேயோ பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறார், ரபுனி அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்வை பெற வேண்டும், உனக்கு என்ன வேண்டும். அப்போ அந்த பார்வை பெற வேண்டும் என்கிற அந்த விண்ணப்பத்திலேயே அவருடைய நம்பிக்கை வெளிப்படுகிறது. இங்கே மூன்று கிறிஸ்தியல் தலைப்புகளை பார்க்குறோம். முதல்ல இயேசுவே என்ற ஒரு தலைப்பு, இரண்டு தாவீதின் மகனை, மூன்றாவது ரபுனி. ஸோ இயேசுவேங்கிறது அவருடைய இயற்பெயரை குறிப்பிடுவதாக இருக்குது. தாவீதின் மகனை அடுத்து மக்கள் வெற்றி ஆர்ப்பரிப்போடு இயேசுவை அழைக்கும் போது தாவீதின் அரசு போற்ற பிறகு அதுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கிறது. ரபுனி என்பது நம்ம மரிய மகதலா இயேசுவை பார்க்கும்போது ரபுனி என்று அழைக்கிறார். ரபுனி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வகையான ஒரு நெருக்கம். எப்போவுமே எபிரேயம் அறமைய சொற்களில் ஈ சேரும்போது என்னுடைய, இப்போ என்னுடைய போதகரே என்ற ஒரு நிலையில் அவர் ஏற்றுக்கொள்கிறார். இங்கே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுகிறார். ஸோ இதை சிலர் எப்படி புரிந்து கொள்கிறாங்கன்னா, இவர் ஏற்கனவே பார்வை பெற்றவராக இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு நோயினால் பார்வை இழந்திருக்கலாம், அதனால் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று கேட்பதாக நினைக்கிறாங்க. சிலர் என்ன புரிந்து கொள்கிறாங்கன்னா, முதல்ல ஆன்மீக பார்வை பெற்றார், அதனால தான் இயேசுவை தாவீதின் மகன் என்று கண்டுகொண்டார். இப்பொழுது எனக்கு உடல் பார்வை தாரும், மீண்டும் பார்வை. நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இதனுடைய பேதுரு அல்லது மற்ற சீடர்கள் இயேசுவை பார்த்துட்டாங்க, மெஸ்ஸியான்னு பார்த்துட்டாங்க, ஆனால் ஏதோ ஒரு இந்த அவங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதை இழந்துட்டாங்க. ஸோ இது மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்பது இந்த சீடர்களுக்கான ஒரு பாடமாக, ஒரு உருவமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த பகுதியை பற்றி சொல்லும் பொழுது மூன்று காரியங்கள் சொல்வார். ஒன்று லிசனிங். இயேசு கிறிஸ்து அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார், நான் கேட்டல். ரெண்டாவது பி எ நெய்பர், அடுத்திருப்பவராக மாறுதல். அதனால் வந்தவுடனே இயேசு அவர்கிட்ட வந்தவுடனே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், அதான் பி எ நெய்பர் கருமையான உதாரணம். மூணாவது டு பேர் விட்னஸ், சாட்சிகளாக. அதனால தான் தந்தையவர்கள் குறிப்பிட்டது போல முதல்ல அந்த மக்கள் கூட்டம் ஒரு எதிர்மறையான ஒரு காரணியாக இருந்தாலும் கூட அடுத்தது இயேசுவிடம் அழைத்து வருவதற்கு அவர்களையும் உதவி செய்வதாக மார்க்க நசிதலை காட்டுகிறார். அதனால அவங்க சொல்கிறாங்க, துணிவுடன் இரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதை முடித்த உடனே, அதாவது மார்க்க நசிதையால் தொடக்கத்தில் அந்த வழியோரம் அமர்ந்திருந்தார், கடைசியில் முடிக்கிறப்ப மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். இங்கே ரெண்டு கிரேக்க வார்த்தையும் ஹோதோன் என்ற வார்த்தை ஒரே வார்த்தையை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்தது, எப்படிப்பட்டவராக அவர் மாறினார். அப்போ இதை படிக்கிறப்ப வழியோரம் அமர்ந்திருக்கிறோம், வழியோரம் பார்வையற்றவர்களாக அமர்ந்திருக்கிறோன்றது நம்ம ஒவ்வொருவரையும் கூட கற்பனை பண்ணி பார்க்கணும். ஒருவேளை ஆன்மீகத்தில் இருக்கலாம் அல்லது சமுதாய வாழ்க்கையில் இருக்கலாம். இன்றைக்கி நான் வழியோரம் அமர்ந்து பார்வையற்றவனாக சில விஷயங்கள் தீமை நடக்குது, அதை பார்த்தும் பார்க்காம இருக்கிறவன் மாதிரி இருக்கிறேன்னா, அப்போ இந்த வழியோரம் முக்கியம் இல்லை, கடைசீட்டில் அவருடன் வழி நடந்தார். அப்போ பார்வையற்றவர் பார்வை பெற்று சீடராக மாறி இருக்கிறார். அந்த சீடத்துவத்தினுடைய முக்கியமான அடையாளம். நீங்கள் சொன்ன எனக்கு அந்த கருத்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் இப்போ பிறவியிலேயே பார்வை இல்லையா அல்லது இடையில பார்வை வந்துட்டு போயிருச்சா, அதை விட சிறந்த வாதம் என்னென்னா, இதுவரை இயேசுவை மெசியா என்று மூணு முறை அவர் வந்துட்டு தன்னுடைய சாவை முன்னறிவிக்கிறார். அப்போ புரியாமல் அவர்களுக்கு அகப்பார்வை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்பது இந்த பார்த்திமிய குருடனை மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற சீடர்களுக்கும் பொருந்தும், கேட்கின்ற செவிமடுக்கின்ற இந்த காலத்தில் இருக்கின்ற நமக்கும் பொருந்தும் என்பதை உணர்த்துவதாக இந்த பகுதி அமைகிறது. சிலவோம் குளத்தில் இறங்க முடியாமல் இருந்த அந்த மனிதருக்கு பார்வையிட்டு இருக்கிற மனிதரை அழைத்து வந்து பார்வை பெற வைக்க ஒரு கருவியாக ஆகிற சீடர்களே பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அற்புதங்கள் செய்கிறாங்க. அதே பேதர் வந்துட்டு நடக்க முடியாதவருக்கு ஏதோ என்னிடம் பொண்ணும் பொருளும் இல்லை, ஆனால் எழுந்து நட இயேசுவின் பெயரால் அறிவிக்கிறேன். இதுதான் அந்த ஒரு சீடத்துவ பயிற்சியும் கரெக்டாக சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி இறுதியான அந்த ஒரு புதுமை சீடத்துவத்தில், நீ பின்னாடி என்ன செய்யணும், மற்றவரை வலுவிழந்தவர்களை வலுவடைய செய்ய உன்னை நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. இந்த இடத்தில் நாம் வந்து திருச்சி மறை மாவட்ட மேனாளர் அன்டோனி டிவோட்டா அவர்களை நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். அவர் இறந்தார், அவருக்கான திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது எல்லாருக்கும் அதிர்ச்சியான ஒரு செய்தி சொன்னார்கள், அவர் தன் உடலை பெங்களூரில் இருக்கக்கூடிய ஜான்ஸ் மெடிக்கல் கல்லூரிக்கு தானம் செய்திருக்கிறார் என்று சொன்னார்கள். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம், என்ன அடக்கம் செய்ய வேண்டாமா என்று. இந்திய திரு அவை, அகில உலக திரு அவை, நாம் நம்முடைய உடல் உறுப்புகளை தானம் செய்து பிறர் வாழ கொடுக்கலாம் என்று அது பரிந்துரைக்கிறது. அதற்கு அவர் சிறந்த எடுத்துக்காட்டு. நிறைய பேர் அவ்வாறு பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அவர் பார்வை பெற்று இயேசுவை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார் என்று. அவ்வாறு நாமும் வழி நடக்க வேண்டுமென்றால் அட்லீஸ்ட் நம்முடைய கண்களையாவது
நாம் தானம் செய்யலாம். இறந்த பிறகு அதை எடுத்து பிறருக்கு கொடுத்து பிறர் அதனால் பார்வை பெறுவதற்கு ஒரு வழிவகுக்கலாம். பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு சென்று அவர்களுக்கு உதவலாம். கத்தோலிக்க திருவை 2009 பார்வையற்றோருக்கான புதிய ஏற்பாட்டினை அவர்களுடைய பிரெயில் மொழியிலே அது வந்து அச்சிட்டு கொடுத்தது. திருப்பாடல்கள் கூடிய ஒரு நற்செய்தி நூல் அது. அந்த பணி அத்துடன் நிற்கிறது. இன்னும் அந்த பணிகளை தொடர்ந்து நாம் எடுத்து செய்தல் வேண்டும். பழைய ஏற்பாட்டையும் அதோடு செய்தல் வேண்டும். அதற்கு நிறைய பொருட்செலவுகள் எல்லாம் ஆகும். ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது. அந்த பணிகளை செய்ய இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகத்திற்கு மிகவும் பொருத்தமாக எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்படுகிறது. 31 இந்த அதிகாரம் ஆறுதல் மொழி என்று அழைக்கப்படுகிற ஒரு அதிகாரம். ஆறுதலான வார்த்தைகள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுகிறவர்களுக்கு எத்தகைய ஒரு வாழ்வு, எத்தகைய ஒரு கொடை, எத்தகைய ஒரு ஈவு கடவுள் கொடுப்பார் என்பதை கொடிட்டு காட்டுகிற அற்புதமான ஒரு வாசகம். அதிலே வரக்கூடிய அந்த வார்த்தை பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என்பதற்காகவே இன்றைக்கு முதல் வாசகமாக தரப்பட்டிருக்கிறது. முதல் வாசகம் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கை அதை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரமாக எரேமியா 31. அதற்கான ஒரு முன்னோட்டமாக மெஸ்ஸியாவுடைய வருகை அல்லது மெஸ்ஸியாவுடைய காலம் அல்லது மக்கள் வளமை பெறக்கூடிய நிகழ்வுகள் என்னெல்லாம் நடக்கும் என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட அறிகுறிகள், மெஸ்ஸியாவுடைய அறிகுறிகள் இங்கே காட்டப்படுகின்றன. அவர்களுள் பார்வையற்றோரும் கால் ஊனமுற்றோரும் கருவுற்றோரும் பேறுகால பெண்டிரும் அடங்குவர். பெருங்கூட்டமாய் அவர்கள் இங்கு திரும்பி வருவர். ஏறக்குறைய இஸ்ராயல் மக்கள் அனுபவித்த எல்லா வகையான துன்பங்களையும் ஒரு உருவகமாக பதிவு செய்வதாக நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் பாபிலோனிய நாட்டில் பார்வையற்றோர் நிலையில் இருந்தாங்க. ஏன்னா அவர்கள் பார்த்த யாருமே அவருடைய சொந்த மக்கள் கிடையாது. குறிப்பாக ஆலயத்தை அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஆலயம் இல்லாத ஒரு நிலையில் அவர்கள் பார்வையற்ற நிலை, கால் ஊனமுற்ற நிலை, அடிமைகளாக, கருவுற்றோரும் பேறுகால பெண்டிரும். அதாவது எதிர்நோக்கு இருந்தது, ஆனால் அந்த எதிர்நோக்குக்கு இடம் இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட மக்களுக்கு மீண்டும் ஒரு வகையான மறுவாழ்வை கொடுப்பதாக இங்கே புதிய உடன்படிக்கையின் பணியாளர் வருகிறார். இந்த 31 நமக்கு கொடுக்கப்பட்டது 7-9 தான். ஆனால் இந்த 31 முழுவதுமே படித்தா இது ஆறுதலின் மொழி அப்படின்னு சொன்னார். அதே நேரத்தில் இந்த நூலின் இந்த அதிகாரத்தை எருமையா நூலினுடைய இதயம் என்று கூட சொல்லுவார்கள். அந்தளவு கட்டமைத்திருப்பார். அதை 31 கடைசியில் அந்த புதிய உடன்படிக்கை கொடுப்பேன், அந்த புதிய உடன்படிக்கை அவர்கள் இதயத்தில் எழுதி வைப்பேன் அப்படின்னு சொல்லிலாம் வசனங்கள் வரும். 33-34 வசனங்கள். அதற்கு கட்டமைக்கிறப்ப இடையில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வசனம், மெஸ்ஸியா வருகையின் பொழுது என்ன நடக்கும்? தந்தையர்கள் சொன்னது போல அதனுடைய அறிகுறிகள், பாபிலோன் அடிமைகளாக இருக்கிறாங்க, எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழல். அப்படிப்பட்ட மக்களுக்கு மெஸ்ஸியா வருகையின் பொழுது, நீ பார்வை இல்லாமல் இருக்கிற, ஆண்டவரை பார்க்க முடியல, ஆலயத்தை பார்க்க முடியல, நீ வந்து முடவனாக இருக்கிற, உனக்கு வந்து எதிர்நோக்கு இருந்தாலும் அதற்குரிய இது இல்லை, எதை பற்றியும் கொலப்படாத, மெஸ்ஸியா வரும்பொழுது அது எல்லாம் உனக்கு நிறைவாக கொடுக்கப்படும். அதான் அந்த நூலினுடைய இதயம், அந்த ஆறுதல் மொழி. கடவுள் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் ஒரு ஆச்சரியமாக நம்மளாம் வேதனையாக பார்க்குற ஒரு நிகழ்வு இந்த தற்கொலைகள். எப்படி மனசு விடுறாங்க? இப்பேற்பட்ட ஒரு கடவுள், ஆனால் எங்கேயோ மனிதர்களை சார்ந்திருக்கிறாங்க. எனக்குன்னு யாரும் இல்லை, என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று தங்களை தன்னையும் தன்னை சார்ந்த மனிதர்களையும் மட்டுமே பார்க்கிற ஒரு குருட்டு பார்வை. அந்த ஒரு பார்வையற்ற நிலை தான் பலருடைய வாழ்க்கை சீரழிச்சுங்கிறாங்க. ஒரு பக்கம் உடல் அளவில் நோயினாலையும் ஒரு சிலர் வந்துட்டு முன்னையே தன்னையே அழித்துக்கிறார்கள். ஒரு சில மனப்பிரச்சனைகள், ஒரு சில வீட்டு பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி ரொம்ப இந்த வசனம் அழகாக சொல்லுது, யாருக்கு விடுதலை, எப்படி விடுதலை? இதை ஒருவேளை தற்கொலை பண்ணிக்கலாண்டான்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் வாசித்து பார்த்தா, சே நமக்கு இப்படி ஒருத்தர் இருக்கிறார், எப்படிப்பட்டவர், அழகாக இருக்குது. அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள், ஆறுதல் அளித்து அவர்களை அழைத்து வருவேன். எங்கே அழைத்து வருவேன் பாருங்க, நீரோடை ஓரமாக அவர்களை நடத்தி செல்வேன். இதெல்லாம் அந்த என்னாயன் ஆண்டவர், அதெல்லாம் நம்ம இணைச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப துணையாக இருக்கிறது. அடுத்தது, இடறி விழாதவாறு சீரான வழியில் அவர்களை நடக்க செய்வேன். இதெல்லாம் ரொம்ப அப்படியே உருவமாக யோசித்தா, மேடு பள்ளமே இல்லாமல் அழகாக உன்னை கூட்டு போவோம்பா, உன்னை தடுக்கி விழாவாக தான் நான் பார்த்துக்குவோம்பா. இப்பேற்பட்ட ஒரு ஆறுதல் அளிக்கிற, நம்பிக்கை தருகிற, ஆற்றல் அளிக்கிற கடவுள். நீங்கள் நற்செய்தி முதல் வாசகமே போதும், எந்த மனுஷனுமே இந்த தற்கொலைங்கிற எண்ணமே வரக்கூடாது. அந்த இயேசு எப்படி ஒரு வித்தியாசமான தலைமை குருவாக நம்முடைய துன்பங்களில் பங்கெடுத்து நமக்காக பரிந்துரைக்கிறவராக
சிறந்த விதத்திலே தன்னையே பலி கொடுத்து நமக்கு வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று இன்றைய இரண்டாம் வாசகம் எடுத்துச் சொல்கிறது. மீண்டும் எபிரேயர் எழுதிய திருமுகத்திலிருந்து இந்த வாசகம் தரப்படுகிறது. 5:1-6 முடிய உள்ள வசனங்கள். இயேசுவை எபிரேயர் எழுதப்பட்ட திருமடலுடைய ஆசிரியர் ஒரு தலைமை குருவாக அறிமுகம் செய்கிறார். இங்கே துன்புற்ற தலைமை குரு என்று நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தலைமை குரு எப்படிப்பட்ட நிலையில் முதல் ஏற்பாட்டில் இருந்தாங்க, அதற்கு ஒரு மாற்றாக இங்கே முன்வைக்கிறார். ஸோ முதல்ல அவர் குறிப்பிடுவது, மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பழிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக. அப்போ பழைய ஏற்பாட்டு குருக்கள் எப்போவுமே மக்கள் சார்பாக இருந்திருக்கிறாங்க. இரண்டாவது, வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவை பற்றி குறிப்பிடும் அதுக்கு முன்பாக ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும் என்று குறிப்பிடப்பட்ட இந்த மூன்று இந்த வாக்கியங்களை வைத்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தலைமைக்கொரு ஒரு நிலை கடவுளுக்கும் மக்களுக்கும் இணைப்பாளராக இருக்கிறார். இரண்டாவது, பரிவு காட்டுகிறார். மூன்றாவதாக, ஆரோனுக்கு வந்த நிலையில் இல்லை, மாறாக மெல்கிசேதேக்குடைய நிலையில் இருக்கிறார். அதைத்தான் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் கூறுவே. யூதர்களுக்கு வந்து தலைமை குரு என்பது மிக மிக முக்கியமானவர். சொன்ன மாதிரி மனிதருக்கும் கடவுளுக்கும் இடையே பிரதிநிதியாக இருந்து அவர்களுக்காக பரிந்து பேசுபவர். அதே நேரத்தில் குறையுள்ள மனிதராக இருந்தாலும் மனிதரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். ஆனால் இதையெல்லாம் எடுத்து இயேசு கிறிஸ்து நிறைவான தலைமை குரு என்பதை தான் கட்டமைக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எப்படி நீங்கள் தலைமை குருவை பார்க்குறீங்க, இயேசு வாழ்ந்த காலத்தில் எப்படி பார்க்குறீங்க, இயேசு எப்படி நிறைவான முழுமையான தலைமை குரு மனிதராக பிறந்தார். அதே நேரத்தில் வலுவின்மையை அவரும் இருந்ததால் அவருக்கு தெரியும், அதனால தான் இரக்கம் காட்டக்கூடியவராக இருந்தார். மேலுமே நமக்கென்று இருக்கிற அந்த சாமி அவருடைய பணியை நம்மளைய செய்ய வைக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை தருவதாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு குரு, தலைமை குரு, இப்போ ஏற்பட்ட குரு தான் நம்மளே இருக்கிறார். இன்றைக்கி நம்ம தான் அந்த குருவாக அவருடைய அந்த முப்பணியை, அந்த ஒரு குருத்துவ பணியை, இறைவாக்கு பணியை, தலைமைத்துவ பணியை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு அழைப்பு போகிற இதனுடைய வாசகம். நற்செய்தி, முதல் வாசகம் எல்லாமே சேர்த்து வச்சு பார்க்குறப்ப சீடத்துவ பயிற்சி கொடுத்து இதை தலைமை குரு நான் இருக்கிறேன், நான் எப்படி மக்களுக்கும் கடவுளுக்கும் தந்தைக்கும் மக்களுக்குமான இணைப்பாளராக இருக்கிறேனோ அது மாதிரி நீ பழியை ஒப்புக்கொடு. ஒரு பக்கம் உனக்காகவும் ஒப்புக்கொடு, பாவத்தில் இருக்கிறவங்க அது மாதிரி. ஸோ குருத்துவ பணி. இன்னொரு பக்கம் ஏதோ கஷ்டத்தில் இருக்கிற பார்வையற்ற மக்களுக்கு நீ போய் விடுதலை கொடு என்று நற்செய்தி அறிவு என்று எல்லாம் அந்த முப்பணியில் திருமுழுக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கறதையும் இன்றைக்கி கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு வருகை பாடல் இவ்வாறு போகிறது. ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசுவே நடந்து சென்றார் என்று இந்த பாடல். நாம் விழிகளை திறந்து உலகினை பார்ப்போம். விழிகளை திறப்பதற்கும் ஆண்டவர்கள் தருகிறார். ஆண்டவரே, எங்களுக்கு மீண்டும் பார்வையை தந்திரளும். நாங்கள் தூய ஆவியின் வழி நடக்க, எங்களை சுற்றி துயருற்ற மனிதர்களுடைய விழி நீரை துடைக்க எங்களுக்கு அருள் தாரும் என்று நாம் அன்றாடுவோம். நம்முடைய வீதிகளில் வருகிற இயேசுவை நாம் கண்டுகொள்வோம். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மனதே வாழ்க. Thank you.